பாஸ்ட் ரீடிங் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ எக்ஸாம் வந்து ஈவோ எக்ஸாம் வந்து நல்லா எழுதிட்டு வந்திருப்பீங்க, கிரேடு 3 அண்ட் கிரேடு 4. சில பேருக்கு வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னீங்க, சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னீங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இனி அடுத்து 2023 நடக்கக்கூடிய தேர்வில் நாம் வெற்றியடைவதற்காக பயணிப்போம். இப்போ நாம் இப்போ வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 6th இயல் 2nd இயலில் ஒன்லைனர் குவஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 வந்து நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்தடுத்து இயல் வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம பார்ப்போம். நியூ புக்கு முடிச்சோடனே ஓல்டு புக்கும் நம்ம ஒன்லைனர் வந்து பார்ப்போங்க. நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கக்கூடிய நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். திங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன? நிலவு. கொங்கு என்ற சொல்லின் பொருள் மகரந்தம். அலர் என்ற சொல்லின் பொருள் மலர்தல். திகிரி என்ற சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்ற சொல்லின் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேறு என்ற சொல்லின் பொருள் இமயமலை. நாமநீர் என்ற சொல்லின் பொருள் அச்சம் தரும் கடல். அலி என்ற சொல்லின் பொருள் கருணை. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் யார்? சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர்? சேர மரபைச் சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் என்ன? கிபி 2nd நூற்றாண்டு. இந்த கிபி கிமு வந்து கரெக்டாக பார்த்துக்காங்க, அது வந்து கிபியா கிமுவான் கேட்பாங்க, கரெக்டாக பார்த்துக்கலாம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். தமிழன் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். அப்போ தமிழின் 2nd காப்பியம் எதுனா மணிமேகலை. முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். கோவலன் என்ற பாட்டுடை தலைவனை பாடப்பட்டதனால தான் இது குடிமக்கள் காப்பியம் என்று சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தை. இரட்டை காப்பியம் எவை? இரட்டை காப்பியங்கள் எவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். 23rd கொஸ்டின் பாருங்கள். காணி நிலம் வேண்டும் வராசக்தி காணி நிலம் டேஸ் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். காணி என்பதன் பொருள் என்ன? நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? மாளிகையின் அடுக்குகள். சித்தம் என்பதன் பொருள் என்ன? உள்ளம். 20th நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் யார்? பாரதியார். தமிழ் கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்டவர் யார்? பாரதியார். பாரதி என்னும் பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கியவர் யார்? எட்டைபுர மன்னர். பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. காணி நிலம் என்னும் பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாரதியார் கவிதைகள். 35rd கொஸ்டின் பாருங்க. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலசை போதல். பெரும்பாலும் எந்த பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எதனை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் வலசை போகும் திசை எது? வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் நேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும். பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். சிறகடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை எது? கப்பல் பறவை. கப்பல் கூளை காடா கடல் கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எது? கப்பல் பறவை என்று அழைக்கப்படக்கூடிய பறவை எது? கப்பல் பறவை.
ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர் யார்? சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர். தென்திசை குமரிய ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர். ஆடி இல்லை ஆகி அப்படின்ட்டு வரும். எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாராய்கள் வருவது தற்போது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருந்தது? ஐரோப்பா. வெளிநாட்டு பறவைகளின் புகலிடமாக திகழும் மாநிலம் எது? தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. வளர்ச்சியின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடிவளர்தல். ஆண் குருவியின் தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும், அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் டேஷ் நிறத்தில் இருக்கும், மங்கிய பழுப்பு. கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது எது? சிட்டுக்குருவி. கூடுகட்டும் காலங்களில் சிட்டுக்குருவி டேஷ் கொண்டே இருக்கும், சத்தமிட்டு கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவி எத்தனை முட்டைகள் வரை இடும்? 3 முதல் 6 முட்டைகள். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் வரை அடைகாக்கும்? 14 நாட்கள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவப்பகுதிகள். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்ற பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் வாழ்நாட்கள் எத்தனை? 10 முதல் 13. சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள் என்ன? பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துதல், நவீன கட்டடங்கள், செயற்கை வேலிகள், புதர் செடிகள் இல்லாதது, உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகளும் போட்டியிடுகின்றன. இதுதான் சிட்டுக்குருவியின் அழிவிற்கு காரணம். பறவைகளை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்ன? ஆலமரம் அரச மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் யார்? டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார்? டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு 2000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. பறவை பற்றி படிப்பிற்கு என்ன பெயர்? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. கிழவனும் கடலும் என்னும் டேஷ் புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தை பற்றி கூறும் புதினம் கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. சாண்டியாகோவிற்கு எத்தனை நாட்களாக மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்கள். மனோலியின் என்ற சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாள்களும் யாருடன் கடலுக்கு சென்றான்? சாண்டியாகோவுடன். சாண்டியாகோவிற்கு டேஷ் நாட்களில் மீன் கிடைத்தது. 86வது நாட்களில் அவருக்கு மீன் கிடைத்தது. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகை. முதல் எழுத்து, சார்பெழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் டேஷ் எழுத்துக்கள் ஆகும். முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. இவற்றை டேஷ் எழுத்துக்கள் என்பர், முதல் எழுத்துக்கள் என்பர். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், அவுகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஸ் சேர்ந்ததாக இருக்கும், மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்துக்களையும் ஒலிக்கும் அளவு உயிரெழுத்துக்களையும் ஒத்திருக்கும் எழுத்துக்கள் எவை? உயிர்மை எழுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் டேஸ் சார்பெழுத்து வகையில் அடங்கும் உயிர்மை. மூன்று புள்ளிகளை கொண்டு தனித்த வடிவம் பெற்ற எழுத்து எது? ஆயுத எழுத்து. முப்புள்ளி முப்பார்புள்ளி தனிநிலை என்ற பெயர்களை உடைய எழுத்து எது? ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. தனித்து இயங்காத எழுத்து எது? ஆயுத எழுத்து. முதல் எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து டேஸ் ஆகும், சார்பெழுத்து ஆகும். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழியாட்டியாக அமைபவை எவை? அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெயர் பெற்ற நூல் எது? திருக்குறள். ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது? திருக்குறள். திருக்குறளை ஸ்டார் அப்படிங்கிற கொடுத்த திருக்குறளை மட்டும் நம்ம அந்த தலைப்பிலிருந்து எடுத்திருக்கோம். இதையும் பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம்தான். வான் சிறப்பு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இந்த குறள் வந்து எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்ட்டு கேட்கலாம். வான் சிறப்பு சரி, மக்கள் பேறு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றுள்ள குறள் பாருங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அன்புடைமை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து குறள் பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கே. அதை பார்த்துக்கங்க. அடுத்து இனியவை குறள் டாபிக்கில் பாருங்க. இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்க்கவர்ந்தற்று. 96வது குவஸ்டின் பாருங்க. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டிற்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டிற்கு முற்பட்டவர். எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகள், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 133 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் எத்தனை குறள்பாக்களை கொண்டது? 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறளில் சிறப்பு பெயர்கள் யாவை? உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட. புக் பேக் குவஸ்டின் பாருங்க. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ், அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன் பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடற் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் தென்றல். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்ப பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வலி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஸ், துருவப்பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா.
பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், தட்பவெப்ப நிலை மாற்றம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று புவியீர்ப்பு புலம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று டேஸ் சிலப்பதிகாரம். முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய். பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார்? உயரம் தாண்டுதல். கலைச்சொற்கள் பாருங்கள். கடைசி குஸ்டின் கண்டம் கான்டினென்ட், வலசை மெக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், புகழ். சரிங்க, நீ அடுத்த இயல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வலி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஸ் துருவப்பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், தட்பவெப்ப நிலை மாற்றம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று புவியீர்ப்பு புலம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று டேஸ் சிலப்பதிகாரம். முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய். பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார்? உயரம் தாண்டுதல். கலைச்சொற்கள் பாருங்கள். கடைசி குஸ்டின் கண்டம் கான்டினென்ட், வலசை மெக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், புகலிடம் சன் கேச்சரி, புவியீர்ப்பு புலம் கிரேவேஷனல் ஃபெயில்டு. சரிங்க, நீ அடுத்த இயல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வலி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி டேஸ் துருவப்பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், தட்பவெப்ப நிலை மாற்றம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று புவியீர்ப்பு புலம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று டேஸ் சிலப்பதிகாரம். முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாராய். பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார், காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார்.
ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை முப்புள்ளி முப்பார்புள்ளி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு 2016. மாரியப்பன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தமிழ்நாடு. மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார்? உயரம் தாண்டுதல். கலைச்சொற்கள் பாருங்கள். கடைசி குவெஸ்டின், கண்டம் கான்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி.